ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது வேழம் திரைப்படத்துடைய வீடியோ கொஞ்சத்தின் எபிசோடில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பாக இந்த தரத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரைட். வேழம் இந்த திரைப்படத்தில் வந்து பிரதான கதாபாத்திரங்கள் வந்து அசோக் செல்வன், ஜனனி ஐயர், ஐஸ்வர்மன். இருங்க இருங்க, ஜனனி ஐயர் நான் ஐயரை நான் எப்போயும் தூக்கி போட்டேன், ஜனனின் மட்டும்தான் சொல்லணும். அவங்களே சொல்லிட்டாங்க, ஏன்னா இது வந்து பெரியார் மண் அப்படின்னும் பொழுது இந்த மாதிரியான இதெல்லாம், அதாவது பிறக்கிறப்ப கிடச்சதெல்லாம் தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாட வேண்டாம், நீங்கள் தான் சாதிச்சு உங்கள் பேரை வந்து பிரபலப்படுத்துங்க அப்படின்னு பெரியார் சொன்னது. அதை அவங்க தெரிஞ்சோ தெரியாமல் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அதை நான் எடுத்துகிட்டு இப்போ இருக்கிறவங்க தான் அதெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லுறது ரொம்ப நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள் ஜனனி. ரைட். ஐஸ்வர்யா மேனன், ஷியாம் சுந்தர் இவங்களாம் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. சந்தீப் ஷியாம் வந்து இந்த படத்தை வந்து இயக்கியிருக்கின்றார். ரைட். இந்த திரைப்படத்தினுடைய கதை என்ன அன்பதெல்லாம் திரைப்படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசோக் செல்வன் அண்டு ஐஸ்வர்யா மேனன் ரெண்டு பேரும் வந்து லவ்வர்ஸு. அதுக்கப்புறம் வந்து அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்பொழுது திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா மேனன் வந்து கொல்லப்படுறாங்க ஒரு சைக்கோ கொலையாளியால். அசோக் செல்வனுக்கு வந்து வாழ்க்கை வந்து பிடிப்பில்லாமல் போயிடுது. அவர் தாடி வச்சுருந்து தெரிகிறாரு. யார் அந்த கொலைகாரன் அப்படின்ற ஒரு கேள்வி வர துரத்திக்கிட்டே இருக்குது. ஏன் நம்மளுக்கு இப்படி நடக்கணும், நம்மளுக்கு நல்ல வாழ்க்கை வந்து ஏன் நம்மளுக்கு இப்படி நடக்கணும். அது மட்டும் கிடையாது, அவன் ஒரே ஒரு வார்த்தை, அது என்னன்னா கம்முனு அப்போ தான் உயிரோடு இருப்பா அப்படின்ற ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை தான் அவருக்கு அந்த அஞ்சு வருஷமாக ஓடிட்டு இருக்குது. அவரும் வந்து ப்ரைவேட் இன்வெஸ்டிகேஷன் அது இதுன்னு சொல்லி இந்த கொலைகாரனை தேடிட்டே போகிறாரு. எங்கேயுமே கேஸ் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாசிட்டிவான ஒரு ஓப்பனர் அவருக்கு கிடைக்கவே இல்லை. ஸோ அவர் வந்து தேடிட்டே இருக்காரு. அவர் அந்த சைக்கோ கொலையாளியை கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்றதான் இந்த திரைப்படத்துடைய கதை. வேழம் திரைப்படத்துடைய ப்ளஸ் பாயிண்ட், மைனஸ் பாயிண்ட், கன்க்ளூஷன்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த படத்துடைய மிகப்பெரிய அட்ராக்ஷனே வந்து ஒரு வரி. அதாவது சில படங்கள்லாம் வந்து இது இதை தான் வந்து பாயிண்ட்டுப்பா, இதை வச்சுட்டு அவங்க நூல் பிடிச்சின்னு போனாங்க பாருப்பா ரொம்ப நல்லா இருந்ததுப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட் என்னென்னா, கொலை செய்யப்படும் பொழுது மயக்கமாவதற்கு முன்பாக அசோக் செல்வனுக்கு வந்து ஒரே ஒரு வார்த்தை மட்டும் காதில் விழுந்துகிட்டே இருக்கும். அது என்னென்னா கம்முனு அப்போ தான் உயிரோடு இருப்பேன், இது மட்டும்தான். அதுக்கப்புறம் வேறு எந்த ஒரு விஷயமும் அவருக்கு தெரியவே தெரியாது. இந்த ஐந்து வருட காலத்தில் வந்து அந்த குரலை தேடிக்கிட்டே இருக்கார். இப்படி ஒரு நம்மளை ஒரு மிரட்டின குரல் எங்கேயாவது நம்மளுக்கு வந்து கிடச்சிருமா அப்படின்னு அந்த ஐந்து வருடமாக அவர் தேடிட்டு இருக்கிறாரு. அப்படின்னும் போது எனக்கு வந்து நிஜமாலுமே இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்து, ஒரு குரலாக அந்த குரலை வந்து ஒரு ஒரு இன்வெஸ்டிகேஷனில் தேடிக்கிட்டே இருக்கிறான் ஹீரோ அப்படின்ற மாதிரி நல்லா இருந்தது ஆக்சுவலி. ஸோ அசோக் செல்வன் ரொம்ப சிறப்பாகவே அந்த பிளேயை வந்து பண்ணியிருந்தார். அந்த குரலை தேடி ரோட்டில் போகிறவன் எவனாக இருந்தாலும் அவனை வந்து சட்டை பிடிச்சி எடுத்து பேசு அப்படின்ற அந்த வார்த்தையெல்லாம் சொல்ல சொல்லி போகிறது, முக்கியமாக அந்த பைக்கில் போகும்போது யாராவது கிராஸ் பண்ணி போனாங்கன்னா அவனை வந்து அவனாக இவனாக இருப்பானோ அப்படின்ற மாதிரியாக அவர் யோசிக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்களாக இருக்கட்டும். முக்கியமாக வந்து ஜனனிக்கும் இவருக்கும் ஒரு டாக் அவுட் இருக்கும் படிக்கட்டுக்கிட்ட முன்னாடி பேசிகிட்டு இருக்கும்பொழுது, கதை எழுதுகிற பொண்ணு தானே அப்படின்னு நக்கல் விட்டுருவார். அந்த டைமில் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நிறைய சேல் ஆகும், என் கதை வந்து நீ எழுதுறியா ட்விஸ்ட்லாம் பண்ணுறேன் அந்த மாதிரி நக்கல் ஒன்று இருக்கும், ஒரு வெறுமை இருக்கும். அது ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் அசோக், நல்லா இருந்தது, ஃபண்டாஸ்டிக். அப்புறம் ஐஸ்வர்யா நல்லா இருந்தாங்க. உங்கள் எப்பயுமே உங்கள் இன்ஸ்டாலாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா அவ்வளோ அற்புதமான ஃபோட்டோக்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி ஒரு விஷயம் நல்லா இருந்தாங்க ஆக்சுவலி இந்த படத்துலையும். அதுவும் முக்கியமாக அந்த ஊட்டியில் எடுத்த சினிமோடோகிராஃபி, அந்த ஷார்ட்டு, அவங்களுக்கான ரொமான்ஸ் ஷார்ட்ஸு, இதெல்லாமே அந்த இன்டிமேஷன் நல்லா இருந்தது ஆக்சுவலி, ஃபண்டாஸ்டிக்காக. பட் அவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற அளவுக்கு வந்து ரொம்ப பெருசாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பட் பெரிய ஸ்கோப்பு இல்லை. பட் இருந்தாலும் ஒரு சில காட்சிகள் வந்தால் கூட வந்து ஐஸ்வர்யா அவங்களோட பாட்டை சிறப்பாகவே செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்தது நம்ம ஜனனி வாஸ்பகன், நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். முக்கியமாக அந்த புடவை கட்டிக்கிட்டு கிளம்புவாங்க ஹோட்டலுக்கு கிளம்புறப்ப, நல்ல காஸ்ட்யூம்ப்பா, செமையாக இருந்தாங்க. இந்த அந்த போர்ஷன்ஸ் நல்லா இருந்தது, இந்த ரொமான்டிக் போர்ஷன், அந்த சாங், அந்த மாறும் உயிரேவா என் மார்பில் இரு உராய்பாயா அப்படின்னு ஒரு சாங், அது சரியான சாங். அது தெகிடியில் வந்து அந்த வின் மீன் அந்த சாங் மாதிரி ஃபேமஸ் ஆக வேண்டிய ஒரு சாங்கு. பட் ரெண்டு மூணு வாட்டி நீங்கள் தனியாக காரில் கேட்கும்போது இந்த பாட்டு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும், மார்க் மை வேர்ட். ஓகே. ஸோ இதில் என்ன ஒரு பியூட்டினா, ஜானு சந்தர் அவர் தான் வந்து இந்த படத்துடைய இசையமைப்பாளர். அவரும் சந்தீப் ஷியாம் டைரக்ட் ரெண்டு பேருமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி. ஸோ அதனாலே ஒரு நல்ல பாட்டு போடணும் அப்படின்னு போட்டிருக்க அப்படின்னா அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது. அதற்கான மாண்டேஜஸும் ஃபண்டாஸ்டிக்காக இருந்தது. அந்த லவ் சீனில் கூட வந்து ஒரு விஷயம் இருக்கும், அஞ்சு வருஷம் ஆகி பார்க்கலாம் அப்படின்னும் பொழுது நீ பார்க்கலாம் அப்படின்போது நீ நான் மட்டும் எப்படி மாறுவேன் அப்படின்ற அந்த ஜனனி சொல்கிற அந்த விஷயம் வந்து ரொம்ப நல்லா இருந்து, இன்னும் கொஞ்சம் லவ் போர்ஷன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கிரிப்பிங்காக பண்ணிருக்கலாமோ அப்படின்ற ஒரு ஆர்வம் இருந்துச்சு. ரைட். படத்தில் வந்து ஒரு ஆறுதலான விஷயம் யாருன்னா, அந்த ஷியாம் சுந்தர்னு ஒரு கேரக்டர், அதாவது ஜனனி அவர் அப்போ தான் ஊருக்கு கூட்டின்னு வருவார், ரூமில் தங்க வைக்கிறார் அப்படின்ற ஒரு லவரோட ஃப்ரெண்டு தான் ஜனனி. ஸோ ஒரு கூட்டு வருவார், அவர் பேசுகிற டயலாக்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப கேஷுவலாக இருந்தது. ஒரு படம் பார்க்குறன்ற ஒரு ஃபீலே இல்லாத அளவுக்கு வந்து ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து எப்படி பேசுவாங்க,
டேய் எப்போ பார்த்தாலும் திட்டுவிடா, இந்த ஒரு பத்து நாள் மட்டும் என்னை திட்டாதடா, அக்கா வந்தால் கூட வந்து உன் ரூமில் தங்கி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கடா அப்படின்ற மாதிரியான அந்த டைலாக் டெலிவரி நல்லா இருந்தது. ஆக்சுவலி மைனஸ் பாயிண்ட் அப்படின்றது கன்க்ளூஷனே சொல்லிடுறேன். வாட் இஸ் த கன்க்ளூஷன் ஆஃப் திஸ் மூவி அப்படின்னீங்கன்னா, இன்டர்வல் வரலையும் வந்து கிரிப்பிங்கான ஒரு த்ரில்லருக்கான எல்லா எலமெண்ட்டும் இருக்குது. எது அதாவது ஒரு ஹீரோவுக்கு ஒரு குரல் கம்முன்னு இருந்தால் உயிரோடு இருப்பேன், அதை மட்டுமே ஒரு அஞ்சு வருஷம் அவன் தேடிட்டு இருக்கான், யார் யார் யாருன்னு அவன் தேடிட்டே இருக்கிறான். ஏன்னா ஒரு சில கேள்விகளுக்கு வந்து பதில் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது. இப்போ வந்து ஜனனி கூட கேட்பாங்க, இதுக்கு இதுக்கு வந்து ஏதாவது தீர்வு இருக்கான போது ஒரு விஷயத்தை நீ ஆழமாக நீ நம்பினா அந்த இடத்துக்கு ஒன்று போய் சேர்க்கும். அது உண்மை. அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் இப்படி வந்து கேட்குது, இப்படி வந்து தேடுதுன்னு போது சூப்பராக இருந்தது. அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்லேயும் அந்த லீடை பிடிச்சிக்கிட்டு அவர் கண்டுபிடிச்சி போகிறதுலாம் வந்து அட அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் நான் ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் வைக்கிறேன்னு ஒரு இப்போலாம் வந்து நீ என்ன நினைக்கிறது நான் ஒரு விஷயம் பண்ணுற பாரு அப்படின்ற மாதிரி ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் வந்து லாஸ்ட் கிளைமேக்ஸ் கிட்ட வரும்னு வச்சுக்கோங்களேன். இந்த லாஸ்ட் கிளைமேக்ஸ் அந்த ட்விஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த ட்விஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து கன்வீன்சிங்காக இருக்கணும், நான் நம்புகிற மாதிரி இருக்கணும். எல்லாமே வந்து ஒன்றாவது பிள்ளை ரெண்டாவது பிள்ளைக்கு ஒரு கதை சொல்கிறப்ப வந்து இவன் தான் அவன் அவன் தான் இவன் அப்படின்ற மாதிரி மாத்திரம் அது அந்த அளவுக்கு நமக்கு வேலைக்காகாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த கன்வீன்சிங்னு ஒன்று சொல்லுவோம்ல, பார்க்குற ஆடியன்ஸை வந்து நீங்கள் வந்து திருப்திப்படுத்துகிற மாதிரியாக இருக்கணும் அந்த ட்விஸ்ட். ஆனால் இதில் அப்படியான ஒரு விஷயமே இல்லை. இதுதான் இந்த படத்துடைய மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட்டு. சினிமோட்டோகிராஃபி, மியூசிக்கு, ஆர்டிஸ்ட், அதுவும் ஃபர்ஸ்ட் ஆஃப் பேக் ஷாப்பு எல்லாமே ஃபண்டாஸ்டிக்னு வச்சுக்கோங்க. பட் இந்த கிளைமாக்ஸ் ட்விஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த ட்விஸ்ட் வந்து புதுசாக பார்க்குற க்ரைம் த்ரில்லர் பார்க்குறவங்கன்னா அடா அப்படின்னு இருக்கும். நம்மளுக்கு வந்து அது இன்னும் நம்மளுக்கு கன்வின்சிங்காக கொடுத்துக்கலாமோ அப்படின்ற ஒரு ஒரு விஷயத்தை நான் இங்கே அபிப்பிராயம் சொல்கிறேன். இன்னொன்று காரண காரியங்கள், இந்த இடத்துல ஒரு ஸ்பாயிலர் சொல்லட்டோட தான் நான் சொல்கிறேன், பார்த்துட்டு கூட வந்து திரும்ப இதுக்கப்புறம் இன்னும் ஒரு நிமிஷத்தில் தான் முடிய போகுது இந்த விமர்சனம், பார்த்துட்டு கூட பாருங்கள். நான் ஒரே ஒன்று சொல்கிறேன், ஒரு கேரக்டர் ஒரு விஷயத்தை வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லுது, இன்னும் அவன் வந்து ரெண்டு கோரிக்கை வைக்கிறான். இந்த ஒன்று வந்து எனக்கு இந்த வீடு வேணும், இது ஒரு முதல் கோரிக்கை. ரெண்டாவது கோரிக்கை என்னென்னா அவங்க ரெண்டு பேரும் பிரியணும்னு. வாட் இஸ் அ லாஜிக்? எனக்கு அந்த பொண்ணு மேலே ரொம்ப க்ரஷ்ஷு, என் ஃப்ரெண்டு சின்ன வயசுலேருந்தே வளர்ந்தவ, நான் அவளை தான் வந்து கல்யாணம் பண்ணி நினச்சேன், திடீர்னு பார்த்தா இன்னொரு லவரை கூட்டம் தான் எனக்கு பிடிக்கல அப்படின்னு அது ஏதாவது ஒரு காரண காரியம் சொல்லி அவங்க ரெண்டு பேரும் பிரியணும்னு அப்புறம் இல்லை இப்படி எடுத்து அதுக்கப்புறம் வந்து அது எடிட்டிங்கில் போச்சாலும் எனக்கு தெரியல. எனிவே அந்த ப்ரெசன்டபிள் அதாவது அந்த கேரக்டர் வந்து நாய், இப்போ ரெண்டு பேரும் ஒன்றா கார்த்தி மாசம் சேர்ந்தால் கலால் அடிச்சு தருத்துற மாதிரி தான் இருக்குது. ரெண்டு பேரும் பிரியணும், வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் இட் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது அங்கே இல்லை அப்படின்றது தான் இங்கே மிகப்பெரிய வருத்தம். ஸோ இந்த படத்தை இன்னும் ரசிக்கிறதுக்கு மிக முக்கிய காரணமாக நான் சொல்கிறது வந்து சக்தி அரவிந்தனுடைய சினிமோட்டோகிராஃபி, ஃபண்டாஸ்டிக்கான சினிமோட்டோகிராஃபி, அது ரொம்ப நல்லா இருந்தது. அது நைட் எஃபெக்டாக இருக்கும், சேசிங் சீன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஜானு சந்திரனுடைய மியூசிக் கூட அந்த படத்திற்கு வந்து ரொம்ப பெரிய பலம். அதே நேரத்தில் அந்த சாங், நான் சொன்ன மாதிரி அந்த சாங் அதுவும் ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும். அது மாதிரி எல்லாமே இந்த படத்தில் வந்து நிறைய ப்ளஸ் பாயிண்ட் இருந்தாலும் கூட இந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு கன்வின்சிங்காக இல்லை அப்படின்றதான் பெரிய பலவீனம். அது வந்து த்ரில்லருக்கு வந்து வேலைக்கே ஆகாது, ஒத்துக்கவே மாட்டாங்க யாரும், அதுதாங்க. பட் புதுசாக பார்க்குறவங்களுக்கு இந்த படம் ஆமாம் இல்லை அப்படின்னு நம்பிட்டு ஓகே சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்கன்றதையும் நான் அந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புகிறேன். ஸோ வேதம், அதே நேரத்தில் வேதம்னா வந்து மம்முத், அது வந்து பனி காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு யானை தான் அப்படி சொல்லுவாங்க. அது யானைக்கு வந்து முடியலாம் நிறையா இருக்கும், பெரிய தொந்தரம் இருக்கும். அதுக்கும் இந்த கதைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றது எனக்கு புரியவே இல்லை. வித்தியாசமான டைட்டில்னு வச்சாங்கன்னாலும் தெரியல. ஒருவேளை எனக்கு யாராவது பின்னூட்டங்களில் படக்குழுவினர் யாராவது வந்து அதுக்கான டீட்டெயில் சொன்னாங்கன்னா நான் ஏற்றுக்கிறேன். அது இல்லை வந்து அசோக் செல்வன் வந்து மம்முத் மாதிரி வந்து எல்லாத்தையும் தாங்கக்கூடிய, பனியிலேருந்து எல்லாத்தையும் தாங்கக்கூடிய ஒரு ஹீரோ அப்படின்றதா சொல்கிறதா அந்த டைட்டில் வச்சாங்கன்னா எனக்கு தெரியல ஆக்சுவலி. ரைட், எனிவே ஒரு வித்தியாசமான ஒரு டைட்டில், வேறம்னா யானை அப்படின்றது தான் மேட்டர். அது எதுக்கு வச்சாலும் தெரியல, இது ஒரு பெரிய விஷயம். ஸோ இயக்குனர் சந்தீப் ஷாம் ரொம்ப சிறப்பாக ஒரு படத்தை வந்து அவரால் இயக்க முடியுது, கொடுக்க முடியுது. ஆனால் என்னென்னா கிளைமேக்ஸ் திரைக்கதைகளில் அந்த திரைக்கதையில் கவனம் செலுத்திருந்தால் அந்த படம் வந்து குட் த்ரில்லர் லெவலுக்கு போயிருக்கும் அப்படின்றதா இங்கே நம்ம சொல்லக்கூடிய விஷயம். இந்த திரைப்படத்திற்கு வந்து ஜாக்கி சினிமாஸ் ஆகக்கூடிய மதிப்பு 5.75. இது வந்து ஒரு வாட்சபிள், அதாவது டைம் பாஸில் வாட்சபிள் த்ரில்லர்ன்ற கேட்டகரியில் இந்த படத்துக்கு வந்து நான் வந்து பரிந்துரைக்கிறேன். ஸோ வேறு நான் உங்கள் கருத்துக்களை வரதால் ஒரு பின்னூட்டங்கள் தெரியப்படுங்க. இன்னும் வேறொரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அவர் நன்றி கூறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.